சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இது இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக சித்தா டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நிறைய மீன் சாப்பிடுங்க, மீன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ், நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம நிறைய இன்கர் பண்ணணும். அப்படி இன்கர் பண்ண முடியாத சுச்சுவேஷன், அதாவது என்னால் டெய்லி மீன் சாப்பிட முடியாது, ஆனால் மீன் வந்து டெய்லி சாப்பிட்டா நல்லது, அப்படி என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளோட சப்ளிமெண்ட் பற்றி நான் பேசியிருக்கேன், ஒமேகா த்ரீ அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட் பற்றி பேசி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒமேகா த்ரீ அப்படின்ற சப்ளிமெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி மசாலா எண்ணெய் போட்டு டெய்லி டெய்லி நம்மளால் ஃபிஷ் வந்து குக் பண்ணி சாப்பிட முடியாது. சில பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், எல்லாருக்கும் ஒத்துக்காது, எல்லா மீனும் ஒரு சில நேரத்துக்கு ஒத்துக்காது, அப்படிலாம் வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபிஷ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். வீக்லி ட்வைஸ்லேருந்து த்ரைஸ், மூணு தடவை வரைக்கும் நம்ம ஃபிஷ் எடுக்கலாம். எடுத்துட்டு அந்த மீதி கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டை நம்மளோட பாடிக்குள்ளார ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா சால்மன் அப்படின்ற, இங்கே பாருங்கள், பெரிய மீன், காலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காலா மீன் விலைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் மீன், அதாவது உங்கள் கை அளவு மீன் நீங்கள் பார்த்தீங்கனாலே 1500 ருபீஸ், 1200 ருபீஸ் வரும். ரொம்ப காஸ்ட்லி மீன். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆயிலை தான் எடுத்து நம்மளோட நியூட்ரலைட் அப்படின்ற கம்பெனி வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டு மாதிரி தான் இது. நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அப்புறம் நம்மளோட வெசல்ஸை, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தின் வெசல்ஸு, அப்புறம் ஆர்டரியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டரிஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின், ஃப்ளெக்சிபிள், அதாவது ரொம்ப ஒரு சிலருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு, ஜாயிண்ட் பெயின் ரொம்ப கால் வலிக்குதுன்றவங்களுக்கு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரெயினுக்கு, குழந்தைங்களுக்கு பிரெயினுக்கு டிஹெச்ஏ இருக்கிறதுனால பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் ஸ்மெல் அடிக்காது. ஸோ சப்ளிமெண்ட் வந்து நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வித் ஃபிஷ் வந்து ஒரு 3 டைம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்மளுக்கு பத்தாது, ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிராம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு 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 டேப்லெட்டில் எத்தனை கிராம்ஸ், ஒன் சாஃப்ட் ஜெல் பார்த்திங்கன்னா 1.45 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஓகே. ஒரு டேப்லெட் வந்து நம்ம நார்மலாக எடுக்கும்போது தட்ஸ் ஓகே. எந்த நியூ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணலை. டிஹெச்ஏ எவ்வளோ இருக்குது, இபிஏ எவ்வளோ இருக்குது, எல்லாமே ஃபேட் எவ்வளோ இருக்குது, குட் ஃபேட் எவ்வளோ, நம்ம உடம்புல வந்து பாடியில் இருக்கக்கூடிய பேட் ஃபேட்டை வந்து கரைச்சி கொண்டு வந்துடும், நல்ல குட் ஃபேட் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து முக்கியமாக நான் வந்து சயின்டிஃபிக்காக சில விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒமேகா த்ரீயும் உங்கள் உடம்புக்கு தேவை, ஒமேகா சிக்ஸும் தேவை. ஒமேகா த்ரீ மட்டும் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் பொருள் இல்லாமல் ரொம்ப டயட் கான்ஷியஸாக சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு ஒல்லியாயிடும். ஸோ ரெண்டையும் நீங்கள் பேலன்சிங்காக வச்சுக்கணும். ஒமேகா சிக்ஸையும் நீங்கள் வச்சுக்கணும், ஒமேகா த்ரீயும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இதில் இதே மாதிரி ஒரு கிட்ஸ் டேப்லெட் வந்து வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஹெச்ஏ யமீஸ் அப்படின்னு சொல்லி வருது. இதே மாதிரி ஃபிஷ் ஆயிலேருந்து எடுக்கிறாங்க. இது இது ஃபார் கிட்ஸ்க்காகவே, குழந்தைங்களுக்காகவே. நீங்கள் வந்து 2 இயர்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதை குழந்தைங்களுக்கு. 2 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ இந்த மீனை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா, உப்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், சீரகப்பொடி, இது எல்லாமே தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய பேர் என்னை கேட்குறாங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஒய் சப்ளிமெண்ட் அப்படிலாம் கேட்குறாங்க. நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஒய் சப்ளிமெண்ட், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு பற்றாமல் போகும் பொழுது, சரியான விட்டமின் மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போகும்பொழுது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அழிய ஆரம்பிக்கும்.
எவ்ரிடே உங்களுக்கு இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வைட்டமின் சி வேணும், இத்தனை கிராம்ஸ் ஆஃப் வைட்டமின் ஏ வேணும். இன்னொன்று, வைட்டமின் சி வந்து உங்கள் பாடியில் நிற்காது, நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உங்கள் பாடியிலேருந்து என்ன ஆகும்னா போயிடும் வெளியே. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ளிமெண்ட்டை நீங்கள் வந்து தேடி போகணும். சப்ளிமெண்ட் இன்றைக்கி எல்லாரோட பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் தே வில் ஹாவ் சப்ளிமெண்ட்ஸ். நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா சப்ளிமெண்ட்ஸை வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிடுறோம். இது என்ன பண்ண போகுது, இது யாரோ செஞ்சு. நல்ல ஹை குவாலிட்டி சப்ளிமெண்ட், கம்பெனியோடைய பேக்ரவுண்டை பாருங்கள். பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டோட சப்ளிமெண்ட் சேர்த்து எடுக்கும்போது உங்களோட செல்ஸ் வந்து அவ்வளோ தேங்க் பண்ணும் உங்களை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து வறுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் இன்றைக்கி சப்ளிமெண்ட் எதுக்கு தேவை அப்படின்றத பற்றி புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆம்வே ப்ரோமோ அண்ட் டெமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, அமேசிங் வீடியோ. இது எதுக்காக நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான பதில் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.